திருச்சிற்றம்பலம் போகிற வழிக்கு புண்ணியத்தில் காவிரி தென்கரை பாடல் பெறப்பட்ட தேவார திருத்தலங்கள் ஒன்றொன்றா பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி தலைவரிசையில் 9வது திருத்தலமான அருள்மிகு சவுந்தரநாயகி உடனுரை அக்னீஸ்வரர் திருக்கோயில் மேலே திருக்காட்டுப்பள்ளி. இந்த திருத்தலம் பற்றின தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலம் திருவையாறுக்கு மேற்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் குடமுருட்டி ஆறுடைய தென்கரையில் அமைஞ்சிருக்கு. தலத்து இறைவன் அக்னீஸ்வரர், தீயாடியப்பர், இறைவி சவுந்தரநாயகி அழகம்மை, தலவிருட்சம் வன்னிமரம் வில்வமரம், தீர்த்தம் சூரிய தீர்த்தம், காவிரி குடமுருட்டி, அக்னி தீர்த்தம் அது இன்றைக்கி கிணறு வடிவில் இருக்குது. தலத்துடைய புராண பெயர் மேலை திருக்காட்டுப்பள்ளி. இத்தலத்தில் ஞானசம்பந்தர் பதிகம் பாடியுள்ளார். மாசிமகம் பங்குனி பெருவிழா, சிவராத்திரி, ஐப்பசி மாதத்து அன்னாபிஷேகம், மார்கழி திருவாதிரை இதெல்லாம் இந்த திருத்தலத்தில் அற்புதமான ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இத்தலத்து இறைவன் மூலவர் அக்னீஸ்வரர் சுயம்புலிங்கமாக காட்சி கொடுக்கிறார். நவகிரக சன்னதியில் எல்லா கிரகங்களும் சூரியனை பார்த்தவாறே அமைந்துள்ளது ஒரு தனி சிறப்பு. அக்னி வழிபட்ட தலமாக இருக்கிறதுனால கோயிலுக்கு அக்னீஸ்வரம் அப்படின்னு பெயர் உண்டானது. அக்னி தீர்த்தம் இன்றுமே கிணறு வடிவில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். மூலவரை சுற்றி வரும் பிரகாரத்தில் கோஷ்டமூர்த்தமாக யோக தட்சிணாமூர்த்தி விளங்குகிறார். 5 நிலைகளோடு கூடிய பொலிவோட ராஜகோபுரம் இருக்குது. நான் இந்த திருக்கோயிலுக்கு சென்றிருந்தப்போ திருப்பணிகள் நடந்துகிட்ருந்ததுனால அங்கே கோபுரத்துக்கெல்லாம் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. செப்பு கவசமிட்ட கொடிமரமும் இருக்குது. வளமாக சென்றோன்னா விநாயகர் சன்னதியும் நம்ம பார்க்கலாம். உள்ளே சென்றதும் வலப்பக்கம் அம்பாள் சன்னதி இருக்குது. மேற்கு நோக்கிய சன்னதி நின்ற திருக்கோலம். அந்த சன்னதி வாசல்லையே துவாரபாலகிகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். உள் பிரகாரத்தில் விநாயகர் நம்ம தரிசனம் செய்யலாம். லிங்கோத்பவர் கோஷ்டமூர்த்தமாக இருக்காமல் விநாயகருக்கு பக்கத்து சன்னதியாக இருக்கிறார். லிங்கோத்பவருடைய இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுக்கிறார். அடுத்ததாக வள்ளி தேவியான சமேத ஆறுமுக பெருமானை நம்ம தரிசனம் செய்யலாம். பக்கத்திலேயே காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, கஜலட்சுமி, துர்கை சன்னதிகளும் இருக்கும். முன் மண்டபத்தில் வலப்பக்கம் பைரவர் சன்னதியும் நால்வர் திருமேனியும் இருக்கும். நித்திய வழிபாடுகள் முறையாக நடைபெறுகிற அற்புதமான திருக்கோயில் இந்த மேலை திருக்காட்டுப்பள்ளி. இத்தலத்து இறைவனை திருமால், பிரம்மன், சூரியன், பகீரதன், உறையூர் அரசி ஆகியோர் வழிபட்டிருக்காங்க. அக்னி வழிபட்ட தலமாதனால் இந்த கோயிலுக்கு அக்னீஸ்வரம்னு பெயர் உண்டானது. இந்த கோயிலில் முதலாம் ஆதித்த சோழன் காலத்து திருப்பணிகள் நடைபெற்றுதான். சுந்தரபாண்டியன் கோணேரின்மை கொண்டான் காலத்தில் கல்வெட்டுகள் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இவ்விரு கல்வெட்டுகளில் அம்மனுடைய பெயர் அழகமர் மங்கை அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. 4 கால நித்திய பூஜைகள் நடைபெறுகிறது இந்த திருக்கோயிலில். அதுபோலவே இந்த திருவூரில் ஒரு காலத்தில் சமணர்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு கருதுகிறார்கள். அதுக்கு ஏற்ப 24வது தீர்த்தங்கருடைய சிலையை இந்த திருத்தலத்தில் நம்ம பார்க்கலாம். உறையூரிலிருந்து ஆண்டு வந்த மன்னன் உறையூர் நந்தவனத்திலிருந்து இறைவனுக்கு உரியதாக பூத்து வந்த செவ்வந்தி மலர்களை பணியாளன் பறித்து வந்து தர அதை பெற்று தன்னுடைய இரு மனைவியருக்கும் கொடுத்தானான். மூத்த மனைவி அந்த மலரை சிவபெருமானுக்கு அணிவித்து வந்தானாம். இளையவள் அவளே சூடி மகிழ்ந்தானாம். இதனால் இளையவள் இருந்த உறையூர் மண்மாரியால் அழிந்து போனதான். மூத்தவள் இருந்த திருக்காட்டுப்பள்ளி மட்டும் அழியாமல் பிழைத்தது அப்படின்னு கூறுவாங்க. இத்தனை சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட அருள்மிகு சவுந்தரநாயகி உடனுரை தீயாடியப்பர் திருக்கோயில் மேலை திருக்காட்டுப்பள்ளி. இந்த திருத்தலத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இறைவனை தரிசனம் செய்யவாங்க. ஆண்டவனுடைய அருளை நம்ம அனைவருமே பெறுவோம். அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலம் பற்றின தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிற்றம்பலம்.